முருங்கைக்கீரை மொச்சக்கட்டை சாம்பாருங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து முருங்கைக்கீரை நல்லா இந்த சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 வெங்காயம் எடுத்துங்க. இது மாதிரி உரித்து எடுத்து வச்சுங்க. புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்துங்க. கருவேப்பிலை தேவையான அளவு. கறி வடகம், அதாவது தாளிக்கிறதுக்கு வடகம் எடுத்து வச்சுங்க. அப்படி இது இல்லை அப்படின்னா கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுங்க. கடுகும் பெருங்காயம் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க தாளிக்க. அப்புறம் மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் எடுத்துங்க. இதுதான் காரத்துக்குங்க அந்த சாம்பாருக்கு. ஸோ மஞ்சத்தூள் தேவையான அளவு. இது வந்து மொச்சக்கட்டைங்க, வெள்ளை மொச்சக்கட்டையை ஊற வச்சு நைட்டை ஊற வச்சுட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துங்க. இது வந்து அரிசியும் துவரம் பருப்பும் கொஞ்சம் அரை கை அரிசி அரை கை துவரம் பருப்பு போட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போங்க.